அன்பிற்குரியவர்களே, வணக்கம். இந்த வாரம் சாலை பாதுகாப்பு வாரம். நில், கவனி, செல். ஆமா, பொறுமையா நில்லுங்க, ஆழ்ந்து கவனிங்க, கவனமா செல்லுங்க. ஏன்னா சாலைகளுக்கு தெரியாது பாருங்க நீங்க சாதிக்க பிறந்தவங்கன்னு. விரைந்து செல்லும் வாகனங்களுக்கும் குறுக்கே வரும் விலங்குகளுக்கும் தெரியாது நீங்கள் தான் வீட்டின் விடிவில் என்று. முந்தி செல்லும் முன்னோடிகளுக்கு தெரியாது நீங்கள் தான் வீட்டின் முகவரி என்று. கனரக வாகனங்களுக்கு தெரியாது நீங்கள் தான் எங்கள் கண்மணிகள் என்று. மித வேகம் மிக்க நன்று, அதனால் பொறுமையா போங்க. காலையில எழுந்திருப்பதில் காட்டாத வேகத்தை, மற்ற வேலைகளை காட்டாத அவசரத்தை, அது என்னவோ தெரியல, எல்லாரும் ரோட்ல தான் காட்டுறோம். 5 நிமிடம் காத்திருந்து அடுத்து வரும் பேருந்துக்காக காத்திருக்க முடியாத நம்மள நம்பி காலமெல்லாம் காத்திருக்கும் உறவுகள் ஒரு பக்கம், பொறுமை இல்லாதவர்களை நம்பி பல பொறுப்பான வேலைகள் மறுபக்கம். காலமெல்லாம் உடனிருப்பேன் என்று கட்டிய தாலி நினைவிருக்கின்றதா? கடைசி வரை கவனித்துக் கொள்வேன் என்று கணவனுக்கு கொடுத்த வாக்குறுதி நினைவிருக்கின்றதா? உன்னை நன்றாக படிக்க வைத்து உயர்த்தி அழகு பார்ப்பேன் என்று உங்கள் செல்ல குழந்தைகளுக்கு சொன்ன வாக்குறுதி தான் நினைவிருக்கின்றதா? ஒரு குழந்தை எப்பொழுது பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று உணரும் தெரியுமா? தன் தாய் தந்தையுடன் இருக்கும் போது மட்டும்தான். ஆனா அந்த குழந்தையும் வாகனத்துல ஏத்திக்கிட்டு எவ்வளவு வேகமா பயணிக்கிறோம் ஆபத்தை உணராமல்? சிந்தியுங்க, பேருந்தில் தொங்கி செல்வதும் பைக்கில் துரத்தி செல்வதும் குருதியின் வேகமாக இருக்கலாம். விவேகமாக செயல்படவில்லை என்றால் வீட்டிற்கு பாதுகாப்பாக செல்வது எப்படி? உங்களின் அலட்சியத்தால் நீங்கள் மனைவியாக இருந்தால் அந்த வீட்டின் மகிழ்ச்சி போச்சு, கணவனாக இருந்தால் அந்த வீட்டின் காவல் போச்சு, குழந்தையாக இருந்தால் அந்த வீட்டின் குதூகலம் போச்சு, அப்பாவாக இருந்தால் அந்த வீட்டின் அமைதி போச்சு, அம்மாவாக இருந்தால் அந்த வீட்டின் ஆனந்தம் போச்சு, மகனாக இருந்தால் அந்த வீட்டின் வாரிசு போயே போச்சு. கனநேர கவனக்குறைவால் நம் கதை முடிவதா? சிந்தியுங்கள். காத்திருக்கும் உங்கள் உறவுக்காக கவனமாக செல்லுங்கள். நாம் ஒவ்வொருவரும் நினைக்கின்றோம், எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது என்று. நன்று. அதே வேளையில் நினைவில் கொள்ளுங்கள், மித வேகம் மிக்க நன்று. தலைக்கவசம் நம் உயிர் கவசம். பாதுகாப்பாக பயணம் செய்வோம், விபத்தில்லா உலகை உருவாக்குவோம். விபத்து எண்ணிக்கையில் நீங்கள் ஜீரோவாக இருந்தால் பாதுகாப்பான வாழ்க்கையில் நீங்கள் என்றுமே ஹீரோ தான். உங்கள் நலனில் அக்கறையுடன் என்றென்றும் வழித்துணையாய், உங்கள் ஜெயப்ரியா. நன்றி.